Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் வந்து கிச்சன்ல பெண்களுக்கு யூஸ் ஆகற மாதிரி சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸோட தான் உங்களோட ஷேர் பண்றதுக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழ கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படிங்கறத. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுலயும் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும்போது காஞ்சி இருக்க போது பெருசா வந்து நம்ம சீக்கிரமா உரிச்சிடுவோம். சின்ன வெங்காயம் உரிக்க ரொம்ப நேரம் ஆகும். அந்த சமயத்துல ஒரு தண்ணியில ஒரு 15 நிமிஷம் ஊற போட்டுட்டு இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா நீங்க ரொம்ப சீக்கிரமா உரிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம கண்ணும் கறிக்காது. சின்ன வெங்காயம் உரிக்கும் போது நம்ம வேஸ்ட்டும் ஆக்க மாட்டோம், பொடிசாயிட்டுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அதே தண்ணியை வந்து அதே மாதிரி இஞ்சியை வந்து இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு மேலே வந்து அந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து தோலை உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்ணில் எதுவுமே தெரிக்காது. அதுபோக நமக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். சின்ன சின்ன இடுக்கில் கூட அழகாக நீட்டாக வந்துடும் அது. இதே இது நீங்கள் கத்தி வச்சு பண்ணிங்கன்னா அது மேலுள்ள ஸ்கின்னும் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ட்ரிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் சிறுபருப்பு பாசிப்பயிர் இருக்குல்ல, அது எல்லார் வீட்லேயுமே வந்து சீக்கிரம் வந்து வண்டு விழக்கூடியது. பருப்பு வகையில் வந்து சீக்கிரமாக வண்டு விழும். அதுபோக இதோடைய ஸ்மெல் வந்து ஸ்மெல் வரும். சாம்பார் நம்ம எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் அதில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். அது இருக்காமல் இருக்கிறதுக்குன்னு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே ஒரு கடாயில் நம்ம வந்து லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூடு பண்ணலாம் கிடையாது. அதோடைய ஸ்மெல் எல்லாம் போயிட்டு வர்ற அளவுக்கு, நல்லா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இந்த மாதிரி சூடு ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் திருப்பியும் டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இது கெடவும் செய்யாது. நம்ம டக்குன்னு சாம்பார் வைக்கணும்னா அப்படியே எடுத்து போடலாம். அந்த நேரம் நம்ம வறுக்கணும் தேவையில்லை. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து வீட்டில் எப்படி ஒரு நாளைக்கு 2-3 பல்லாரி வெங்காயத்தை நம்ம வந்து கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணும்போது அதோடைய தலைப்பகுதியை வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எடுத்து வச்சதை காலையிலேருந்து யூஸ் பண்ணதை நீங்கள் தோசை விடுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வந்து குத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் தோசை விடும்போது நம்ம வந்து எண்ணெயில் தடவுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற அந்த துணி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணால் நம்ம வந்து மூடி வைக்கணும். அது போக கல் ஒவ்வொரு தோசைக்கும் ரொம்ப நைஸாக வரும்போது அது வந்து செட் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி வெங்காயம் விட்டு நீங்கள் விடும்போது கொஞ்சம் கருகிருந்தாலும் கொஞ்சம் சூடாகிட்டாலும் உங்களுக்கு விடும்போது கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் டிப் என்ன பார்க்கலாம். இப்போது நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு. அதில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், புளிச்ச தயிர் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் தயிர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி சுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வரும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ மாவு வந்து பிசைஞ்சு நான் எடுத்து வச்சிட்றேன். அதுக்கப்புறமா பூண்டு உரிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். அதுவும் ஈஸியாக நம்ம எப்படி உரிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வந்து ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் அந்த பூண்டு வந்து சூடு ஏறுற அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உடனே பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுருங்க. இல்லைன்னா பூண்டு வந்து சீக்கிரம் வெந்துடும். தோல் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால வந்து ஒரு 30 செகண்ட் மட்டும் வச்சா போதும். இப்போ 30 செகண்ட் வச்சதுக்கப்புறம் நான் உடனே எடுத்துட்டேன். எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற விடுங்க. உடனே சூட்டோடு இது பண்ணிங்கன்னா அது வராது, உரிச்சிங்கன்னா வராது. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் உரிச்சு எடுத்திங்கன்னா அது ரொம்ப சூப்பராகவே வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேலையும் சீக்கிரமாக உரியும். கார குழம்பு, பூண்டு குழம்பு, இஞ்சி பூண்டு அரைக்கிறது அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான ட்ரிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நமக்கு வந்து கையில் அந்த பிசு பிசுப்பு இருக்காது, ரொம்ப சீக்கிரமாக உரியதுனால. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.